வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முலாம் பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இங்கிலீஷில் மஸ்க் மெலன் சொல்லுவாங்க. இது வந்து எப்படி பழுத்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனா, இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து உள்ளே சாஃப்டாக இருக்கும். இந்த இடத்துல அதை வச்சு தான் அது பழுத்துருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். க்ரீன் கலராக இருக்கிறது வந்து பழுக்கலன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லோ கலர் ஆனதுக்கு பிறகு தான் நல்லா பழுத்துருக்கும். சுகர் 5 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணீர், ஐஸ் க்யூப் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் க்யூப் போட்டு வைக்க மறந்துட்டு அதனால் எடுக்கலை. இதில் வந்து கொஞ்சம் வைட்டமின்ஸ் இருக்குது, இதில் ஃபைபர் நிறையா இருக்குது. ஃபைபர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கொலஸ்ட்ரால் ஃபேட் எதுவும் கிடையாது. டயட்டில் இருக்கவங்களுக்கு இந்த பழம் ரொம்ப நல்லது. சம்மர்லேயும் இந்த பழம் ரொம்ப கூலிங், நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பழம் நல்லா பழுத்திருக்கு. கட் பண்ணோடனே அதில் இருக்க தண்ணி அப்படியே வெளியே வந்துருச்சு விதையோட. இந்த அளவுக்கு பழுத்திருக்கணும். இந்த மாதிரி பழம் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். பழத்தை ஸ்பூனில் நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்சர் ஜாரில் சுகரோடு போட்டு அரைச்சிடலாம். அரைச்சதுக்கு பிறகு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்திருந்த பழத்தில் 4 டம்ளர் ஜூஸ் அளவுக்கு கிடச்சிருக்கு. முலாம்பழம் பழுத்திருந்துச்சுன்னா அதில் நல்ல ஸ்மெல் வரும். பச்சையாக இருக்க காயில் ஸ்மெல் வராது. அதை வச்சு நீங்கள் கடையில் வாங்கும்போது பழுத்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். முலாம்பழம் ஜூஸை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.